அஞ்சே நிமிஷத்திலே கொசுக்களை முழுமையாக விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான கை கண்ட டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே கரப்பான் பூச்சிகளை துரத்தி அடிக்கக்கூடிய டிப்ஸும் பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்ஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. முதல்ல நம்ம கொசுக்களை விரட்டி அடிக்கக்கூடிய டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அந்த இலை தான், மசாலா பொருட்களுக்கும் பயன்படுத்துவோம். இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும், உடல் சோர்வு உடல் வலியை வந்து நீக்கும். அதே மாதிரி மசாலா பொருட்களில் இருக்கக்கூடிய இந்த பிரியாணி இலையை நம்ம பருப்பு அரிசி இந்த மாதிரி பொருட்களோடு கலந்து வைக்கும்போது, அதாவது ஒரு இலையை வந்து கலந்து வைக்கும்போது அதில் வந்து பூச்சிகள் வண்டுகள் இது மாதிரிலாம் எதுவுமே வராது. இதனுடைய நறுமணம் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த நறுமணத்தை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும், ஆஸ்துமா பிரச்சனையை வந்து சரி செய்யும். இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டி தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. நான் இன்னைக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது தேவையில்லாத மண் சட்டி தான், அதனால் வந்து எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மண் அகல் விளக்கு இருந்தாலும் எடுத்துங்க, இல்லைனா இரும்பு பாத்திரம் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. இப்போ இதில் ஒரு 3-4 பிரிஞ்சி இலையை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கற்பூரம் எடுத்திருக்கேன். கற்பூரம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம்ல அந்த கற்பூரம் தான் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 2 கற்பூரம் மட்டும் இந்த மாதிரி நல்லா பவுடர் ஃபார்மில் அப்படியே அழுத்தி விட்டுட்டு உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. கூடவே அது நல்லா எல்லா பக்கமும் நனைகிற அளவுக்கு கொஞ்சமாக வேப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும், சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை இந்த மாதிரி கலந்துட்டு சாயந்தர வேலைகளில் ஒரு 5:30-6 மணிக்குள்ளே வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து இதை இந்த மாதிரி ஏற்றிட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து கொழுந்து விட்டு எரியும். அழகாது, ஆனால் எரியும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வீடு முழுவதுமே பரவும். அந்த மாதிரி பரவும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, வீடே நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொசுக்கள் முழுமையாக வெளியில் போயிடும். இதை எரி விடும்போது ஜன்னலை திறந்து விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த கொசுக்கள் ஏதாவது இருந்தாலும் வெளியில் போயிடும், மறுபடியும் கொசுக்கள் எதுவும் வராது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் திறந்து விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொசுக்களே வராது. அந்த நறுமணம் அப்படியே வீடு ஃபுல்லாக அந்த ஒரு நாள் முழுவதுமே அப்படியே இருக்கும். எந்த விதமான ஸ்மெல் பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவும் வராது. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிருமி நாசினி அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் எந்த விதமான பூச்சி தொந்தரவு அந்த மாதிரி கூட எதுவுமே வராது. கிட்டத்தட்ட கரப்பான் பூச்சி அந்த மாதிரிலாம் கூட எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எரிஞ்சிட்டு அப்படியே தானாகவே வந்து அணைஞ்சிரும். அந்த புகை அப்படியே வீடு ஃபுல்லாக லைட்டாக பரவி வரும். சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொசு கூட இருக்காது. இது அப்படியே நீங்கள் எடுத்து ஓரம் வச்சிடலாம், அவ்வளோதான். மறுநாள் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் வந்து கொசு தொந்தரவு அந்த மாதிரி இருக்காது. அந்த நெருப்பு வந்து தானாகவே அணைஞ்சிரும். நீங்கள் தண்ணி விட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் அணைக்க வேண்டாம். இப்போ வீட்டில் கரப்பான் பூச்சி தொந்தரவு நீக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப்பில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே கற்பூரம், நம்ம பூஜைக்கு வச்சுருக்க கற்பூரம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 2 போல இந்த மாதிரி நல்ல பவுடர் ஃபார்மில் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வினிகர் இது. வினிகரை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் கரப்பான் பூச்சி தொந்தரவே இருக்காது. வினிகரை பயன்படுத்தி நீங்கள் கிச்சனை கூட நீங்கள் துடைக்கலாம். அந்த கார்னர் அந்த மாதிரிலாம் கூட துடைச்சிங்கன்னா வீட்டில் கரப்பான் பூச்சி மற்ற எந்த ஜந்துக்களுடைய தொந்தரவுமே இருக்காது. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக டெட்டால் சேர்க்குறேன். டெட்டால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு 1-2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நீங்கள் கிச்சனுடைய கார்னரில், எங்கெல்லாம் கரப்பான் பூச்சி தொந்தரவு இருக்குது, எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பள்ளி தொந்தரவு இருக்குது, அதாவது பள்ளி மேலே போய் அடிக்கணும் அப்படின்னு கிடையாது, சொல்லுவாங்க இல்லையா அந்த கார்னரில் அந்த மாதிரிலாம் வந்து ஒதுங்கி நிற்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதாவது மேலே தான் மோஸ்ட்டாக வந்து பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே தான் வந்து கார்னரில் இருக்கும், அங்கே தான் ஸ்ப்ரே பண்ணணும் கிடையாது. நீங்கள் கீழே கூட ஒரு இடத்துல வந்து ஜன்னல் பகுதியில் அந்த மாதிரி கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், வீடே நல்ல ஒரு நறுமணம் கம்மிடும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளி தொந்தரவு இருக்காது, கரப்பான் பூச்சி தொந்தரவு இருக்காது. முக்கியமாக கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் அடித்து வச்சிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு படுக்க போகலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வீட்டில் கரப்பான் பூச்சி தொந்தரவு சுத்தமாகவே இருக்காது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து காட்டன் இருக்குல்ல அந்த மாதிரி பஞ்சை வந்து கொஞ்சமாக இந்த தண்ணியில் வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக இது மாதிரி நனைச்சிட்டு எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்கும், உதாரணத்துக்கு சிங்க்குக்கிட்ட அதிகமாக இருக்கும், ஸோ அந்த இடத்துலலாம் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு நைட்டில் படுக்க போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி தொந்தரவு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான டிப்ஸு, சூப்பராக நல்லா வேலை செய்யும் இது.
அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கரப்பான் பூச்சி எங்கேயே பார்த்துட்டீங்கன்னா கூட அது மேலே கூட இதை ஸ்ப்ரே பண்ணலாம், உடனே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போயிடும் மீன்ஸ் அது அவ்வளோதான், அது வேலை முடிஞ்சிடும். அதுக்கு சொல்ல வரேன் நான். இது வந்து நீங்கள் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து தூக்கி எங்கேயாவது ஒரு வாரமாக வச்சுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான இந்த ரெண்டு டிப்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.